இன்றைய தினத்திற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் வழிபட அனுமதி. மழலையர் பள்ளி, அங்கன்வாடி பள்ளிகளை திறக்கவும், ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லவும் தமிழக அரசு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சியே இல்லாத ஆளுங்கட்சி என்று இருமாற்பு கொள்ளும் மனப்பான்மை எனக்கு கிடையாது. எதிர்க்கட்சிக்குரிய குறைந்தபட்ச அளவிலான வெற்றியை கூட அதிமுகவுக்கு தர மக்கள் முன்வரவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொன்விழா ஆண்டுக்கான கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக 16ஆம் தேதி MGR மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் சமாதிகளுக்கு சசிகலா செல்வதற்காக போலீஸ் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் பிரதமர் அலுவலக கூடுதல் செயலாளரான அமுதா IAS மீண்டும் தமிழ்நாடு பணிக்கு திரும்புகிறார். மயிலாடுதுறை அருகே விஷம் கலந்த அரிசியை சாப்பிட்டு 15 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. அரிசியில் விஷத்தை கலந்த கொடூரர்கள் யார் என்று காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். தனியார் நிதி நிறுவனத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு தவணையை திரும்ப செலுத்தாததால் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பாஜக செயற்குழு உறுப்பினர் மதுவந்தியின் வீட்டை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஷாருக் கானின் மகன் ஆரியன் கானின் ஜாமீன் தொடர்பாக வரும் அக்டோபர் 20ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மேலும் 1 வாரத்திற்கு ஆரியன் கான் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. தைவான் நாட்டின் கயோசிங் நகரில் உள்ள 13 அடுக்குமாடிகளை கொண்ட குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. இச்சம்பவத்தில் 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் இடையே இன்று துபாயில் நடைபெறுகிறது. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாங்கள் வெளியிட்ட வெப்சீரிஸ்களிலேயே அதிக அளவிலான பார்வையாளர்களை பெற்ற வெப்சீரிஸ் என கொரியன் த்ரில்லர் தொடரான ஸ்குவிட் கேம் தொடரை அறிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி வெளியான ஸ்குவிட் கேம் தொடர் இதுவரை 111 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளதாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அப்போ என் பட்டாபிராம் இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் உருவாகியுள்ள மாய நிழல் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகிறது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள அண்ணாத்த திரைப்படத்தின் டீசர் நேற்று வெளியானது.